ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ஓட்ஸ் கஞ்சி ரெசிபி. இதை நீங்கள் கஞ்சினும் சொல்லலாம், இல்லைனா சூப்புன்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை ஓட்ஸ் கஞ்சின்னு தான் சொல்லுவோம். காலையில் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிடுவோம். இதுவே நீங்கள் லன்ச் இல்லை டின்னருக்கு கொஞ்சம் ரிச்சாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, இதை லைட்டாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் க்ரீமி ஃபினிஷ் மாதிரி கொடுத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கஞ்சி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். முதல்ல முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸு. இதை மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பால், அப்புறமா தண்ணி, இல்லை ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். பிறகு நெய், தேவையான அளவு நெய், வெறும் ஃப்ளேவருக்கு தான். அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, மிளகு, உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம். பெரியவங்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, சேர்த்துக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம முதல்ல சேர்க்க போகிற பொருள் கருவேப்பிலை இலைகள். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிறகு இந்த மாதிரி பொடியாக நறுக்குன்னா பூண்டு, அதனோட பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். இப்போ இந்த மூணு பொருளும் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் சிறுத்தியில் அப்படியே வதக்கணும். சாஃப்டாக ஆகணும் வெங்காயம், ஓரளவுக்கு சாஃப்டாக ஆகணும். சின்ன வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வெங்காயம் சாஃப்டாக வந்துடும். இதுவே பெரிய வெங்காயம் நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூடுதல் நேரத்துக்கு நீங்கள் வதக்கணும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லாமல் அது இந்த சூப்புக்கு லைட்டாக ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அது நேச்சுரலாக ஸ்வீட், அதனால் நீங்கள் சர்க்கரையோ அந்த மாதிரி எந்த பொருளும் இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டான உடனே இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல இந்த ரோல்டு ஓட்ஸ் பொடியை அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக அது வேகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே போதும். பிறகு அந்த ஓட்ஸ் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டான சிக்கன் ஸ்டாக் சேர்க்கலாம், இல்லை வெஜிடபிள் ஸ்டாக் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். உங்கள் விருப்பம் தான். சிம்பிளாக செய்யணும்னா வெறும் தண்ணி மட்டுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கெட்டி தட்டும், அதனால் நல்லா கைவிடாமல் கலருங்க. இல்லை ஒரு விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடித்து அந்த ஓட்ஸை அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விடணும். இதுவே நீங்கள் பொடி பண்ணாமல் டைரெக்டாக ரோல்டு ஓட்ஸை அப்படியே சேர்க்குற மாதிரி இருந்தால் கூடுதல் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அது நேரம் ஆகும் அது மசிஞ்சு வர்றதுக்கு. பொடி பண்ணால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நல்லா கரைச்சி விட்ட பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் அதனோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் அப்படியே கலரிட்டே இருங்க. கலர கலர அந்த ஓட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும், அதாவது எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் இதை நிறுத்தி அப்படியே சர்வ் பண்ணலாம். வீட்டில் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக கஞ்சி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை அணைச்சி அப்படியே சர்வ் பண்ணலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக சர்வ் பண்ணணும், கொஞ்சம் திக்காக க்ரீமியாக சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இன்னும் கூடுதல் நேரம் அப்படியே சிறுத்தீயில் வச்சு கொதிக்க விடுங்க. நேரம் ஆக ஆக இது இன்னும் கெட்டியாகிட்டே தான் போகும். அதனால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்போ அடுப்பு அணைச்சி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். க்ரீமியாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் பால் இல்லைன்னா க்ரீம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொழுப்பு கம்மியாக உள்ள 2% பால், அதாவது காசின பால் இதில் சேர்த்து கலந்துருக்கிறேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே லஞ்சுக்கு கொஞ்சம் ரிச்சாக சர்வ் பண்ணணும்னா நீங்கள் க்ரீம்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதில். இப்போ பாருங்கள் அதோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகும். வெறும் தண்ணியில் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், பால் சேர்த்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பால் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை அணைச்சி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி இப்போ தயாராகிடுச்சு. இதை சுட சுட நம்ம பரிமாறலாம்.
காலையில் நேரங்களில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கஞ்சி காசி நீங்கள் குடிச்சிடலாம், ஃபில்லிங்காக இருக்கும். இதுவே மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிச்சாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா க்ரீம் பட்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் சேர்த்துக்கலாம். இதுவே இண்டோ சைனீஸ் வெர்ஷனாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலைக்கு பதிலாக வெங்காயத்தால் சேர்த்து பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.